அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, மாணவர்களே, இன்று கணித பாடத்தில் முன்னி தொடரி அப்படின்றதுக்கு ஒரு செயல்பாடு செய்ய போகிறோம். அந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னா, ஒரு விளையாட்டு மூலமாக இந்த செயல்பாடை நம்ம செய்யலாம். இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் அப்படின்னா, இப்போ கீழே எண்கள் எழுதப்பட்ட பதக்க அட்டைகள் கீழே இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பதக்க அட்டைகளை சுற்றி வட்டமாக நிற்கணும். வட்டமாக நின்றுட்டு நான் சொல்கிற மாதிரி பாடிக்கிட்டு இந்த பதக்க அட்டைகளை சுற்றி வரணும். எப்படி பாடணும்னா, சிக்கு புக்கு சிக்கு புக்கு வண்டி, இது முன்னி தொடரி வண்டி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வரணும். அப்படி வரும்பொழுது நான் விசில் ஊதுவேன். விசில் ஊதுனதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும், கீழே இருக்கக்கூடிய பதக்காட்டைகளில் ஆளுக்கு ஒரு பதக்காட்டைகளை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பதக்காட்டைகளில் மூன்று எண்கள் வரிசையாக இருக்கும். யார் மூன்று எண்கள் வரிசையாக இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி மூன்று மூன்று பேரை ஒவ்வொரு வரிசையிலே நிற்கணும். இதுதான் விளையாட்டு. இப்போ ஆரம்பிக்கலாமா? சரி, முதல்ல வட்டமாக நின்னுங்க. இப்போ மாணவர்களே, வட்டமாக நின்றுட்டீங்க. இப்போ பாட்டு பாடிட்டே சுற்றி வரலாமா? ஆரம்பிங்க. இப்போ மாணவர்களே, வரிசையாக நின்றுட்டீங்களா? இப்போ சரியாக நின்றுருக்கீங்களான்னு பார்க்கலாம். 48, 49, 50, நீங்கள் 8, இப்போ 6, 7, 8, அடுத்தது 29, 30, 31, நீங்கள் 12, அடுத்தது காட்டுங்க 13, அடுத்தது வெரி குட். இப்போ மாணவர்களே, இப்போ எல்லாரும் வரிசையாக நின்றுட்டீங்க. முதல் தொடர் வண்டி வாங்க, அதே நின்றுங்க. இப்போ மாணவர்களே கவனிங்க, முதல் நம்பர் என்னது? 12. அடுத்த நம்பர் என்னது? 13. அடுத்த நம்பர் என்னது? சரி மாணவர்களே கவனிங்க, இரண்டு எண்களுக்கு இடைப்பட்ட எண் என்ன அப்படின்னா, இரண்டு எண்களுக்கு இடைப்பட்ட எண் வந்து 13. என்ன எண்ண? 13. 13க்கு முந்தைய எண் 12. 13க்கு முந்தைய எண் என்னது? 12. இதுதான் முன்னின்னு சொல்லணும். இதுதான் என்ன சொல்லணும்? 13 முன்னி. 13 முன்னி. சரி, 13க்கு அடுத்தபடியா தொடர்ந்து வரக்கூடிய எண் என்ன அப்படின்னா 14. 13க்கு தொடர்ந்து வரக்கூடிய எண் வந்து என்னது? இதான் 13 தொடரி. இந்த 14 எப்படி சொல்லுவான்? 13 தொடரி. எத்தனை? 14. 13 தொடரி என்ன அப்படின்னா 14. இப்ப நீங்க சொல்லுங்க மாணவர்களே, 12, 14, இதற்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட எண் என்னது? முன்னி 29.
முப்பது தொடர் என்ன? முப்பத்தி ஒன்னு. முப்பது தொடர் என்ன? இப்ப இருக்கங்க, அடுத்து வாங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஆறு ஏழு எட்டு இப்படி திரும்பிக்கோங்க. இப்ப ஆறு எட்டு இடைப்பட்ட எண் வந்து ஏழு. ஆறு எட்டுக்கு இடைப்பட்ட எண் என்னது? இப்ப ஏழோட முன்னி, ஏழோட முன்னி அதாவது ஏழு, ஏழுக்கு முன்னாடி வரக்கூடிய எண் ஆறு. ஏழுக்கு முன்னாடி வரக்கூடிய எண் என்னது? ஆறு. ஏழை தொடர்ந்து வரக்கூடிய எண் வந்து எட்டு. ஏழை தொடர்ந்து வரக்கூடிய எண் வந்து என்னது? ஏழின் தொடரி எத்தனை? எட்டு. எட்டு. அடுத்து வாங்க. இப்ப நாப்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பது ஐம்பது கேவீங்க. இப்ப நாப்பத்தி எட்டுக்கு ஐம்பதுக்கு இடைப்பட்ட எண் வந்து நாப்பத்தி ஒன்பது. இடைப்பட்ட எண் என்னது? நாற்பத்தி ஒன்பதின் முன்னி. நாற்பத்தி ஒன்பது முன்னி என்ன பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு. நாற்பத்தி ஒன்பதில் தொடர்ந்து வரக்கூடிய எண் அது வந்து தொடரி என்ன எண்? ஐம்பது. என்ன என்ன? இப்ப மாணவர்களே, இப்ப இடைப்பட்ட எண், முன்னி, தொடரி, இத மூன்று எண்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப நீங்க வந்து சொல்ல போறீங்க. நீங்க சொல்றீங்களா எது முன்னி எது தொடரின்ட்டு? சரி, வரிசையா வந்து சொல்லலாமா? சரி, சுவேதா வாங்க. இப்படி திரும்பிக்கோங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏழின் முன்னி என்னது? ஆறு. நீங்க சொல்லுங்க ஏழின் தொடரி என்னது? நீங்க என்ன சொல்லணும்? ஆறுக்கும் எட்டுக்கும் இடைப்பட்ட எண். இடைப்பட்ட எண் என்னது? ஏழு. வெரி குட். போங்க, நீங்க வாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க முப்பதின் முன்னி என்னது? இருபத்தி ஒன்பது. முப்பதின் தொடரி என்னது? இருபத்தி ஒன்பதுக்கும் முப்பத்தி ஒண்ணுக்கும் இடைப்பட்ட எண் என்னது? முப்பது. வெரி குட். சரி, இப்ப நின்னுக்கோங்க. அது நீங்க வாங்க. இப்ப பதிமூணு என்ன? பதிமூணின் முன்னி என்னது? பன்னெண்டு. பன்னெண்டு. பதிமூணின் தொடரி என்னது? பதினாலு. பதினாலு. இப்ப பன்னெண்டுக்கும் பதினாலுக்கும் இடைப்பட்ட எண் என்னது? பதிமூணு. வெரி குட். ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க நாப்பத்தி ஒன்பது. நாப்பத்தி ஒன்பதின் முன்னி என்னது? நாப்பத்தி ஒன்பதின் தொடரி என்னது? ஐம்பது. வெரி குட். இப்ப நாப்பத்தி எட்டுக்கும் ஐம்பதுக்கும் இடைப்பட்ட எண் என்னது? நாப்பத்தி ஒன்பது. வெரி குட். இப்ப நின்னுங்க மாணவர்களே, முன்னி, இடைப்பட்ட எண், தொடரி, இந்த எண்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அனைவரும் இந்த செயல்பாடு நல்லா செஞ்சீங்க. அனைவருக்கும் பாராட்டுக்கள்.